ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் நட்லி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கவிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா, வசைப்பாட்டு பாடுவதில் சிறந்து விளங்கினாரு. வசைப்பாட்டு அப்படின்னா மற்றவங்களை கடிந்து பாடுவது அல்லது திட்டி பாடுவது. முக்கியமா போலி புலவர்களை வசைத்து பாடுவாராம். அதுவும் அதே இடத்துல அதே நேரத்துல அதே சமயத்துல. இப்படிதான் ஒரு வாட்டி புலவர் என்ன பண்ணிருக்காரு, நாகப்பட்டினத்திற்கு சென்றிருக்காரு. ரொம்ப தூரம் நடந்து போனதால அங்குள்ள சத்திரத்துல பசியார சென்றிருக்காரு. அப்போ அவர் கூட மொத்தம் 4 பேர் சேர்ந்து உணவு உண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் நம்ம புலவரோடைய எதிரில் உட்கார்ந்து உணவு உண்ணாரு. பொதுவாகவே அந்த காலத்துல எல்லோருக்குமே முடி நீளமா இருக்கும். உணவு உண்ணும் போது இவருடைய முடி இவருடைய உணவுலயே விழுந்துருச்சு. எதிரில யாருக்கும் கூட பார்க்காம முடிய பின்னால போட்டதால அவர் முடியில ஒட்டியிருந்த ஒற்றை சாதம் வந்து நம்ம புலவரோடைய உணவுல விழுந்துருச்சு. இதனால சினங்கொண்ட புலவர் அவர் பண்ண தப்ப சுட்டி அதே இடத்துல வசைத்து பாடினாரு. இவர் வசை பாட்டு மட்டும் இல்ல நகைச்சை பாட்டையும் பாடுவாரு. இவருடைய பெயரு காலமேக புலவர். அவரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க எனக்கு வீடுக்குள்ள போலாம். காலமேக புலவர் கும்பகோணத்துல பிறந்திருக்காரு. 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புலவர். இவருடைய இயற்பெயர் வரதன். இவர் தந்தை திருமேக்கூர் தலத்தில் கோவில் கொண்டிருக்கும் காலமேக பெருமாள் கோவிலில் பிரசாத தயாரிப்பாளராக பணி செய்தாரு. காலமேக புலவர் ஸ்ரீரங்கத்துல அதே பணியை தொடர்ந்தாரு. அந்த கோவில் பக்கத்திலேயே திருவானேக்கா என்ற சிவபெருமான் கோவில் உள்ளது. அதில் நாட்டியமாடும் மோகனிகா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனா காலமேக புலவர் வைணவர் சமயத்தை சார்ந்தவர். இவங்க சைவர் சமயத்தை சார்ந்தவங்க. வைணவர் சமயத்தில் இருக்கிறவங்க பெருமாளை வழிபடுவாங்க, சைவர் சமயத்தில் இருக்கிறவங்க சிவனை வழிபடுவாங்க. இரு தரப்புமே இவங்க காதல ஒத்துக்கல. காலமேக புலவர் காதலுக்காக வைணவர் சமயத்தில் இருந்து சைவ சமயத்துக்கு மாறிட்டாரு. அந்த காலத்துல கூட காதலுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க போல. அதான காதலுக்கு ஏது காலம். பின் நாகப்பட்டினத்திற்கு அடுத்த திருமலைராயன் பட்டணம் என்னும் ஊரை தலைநகராக கொண்டு திருமலை என்ற சிற்றரசன் ஆண்டு வந்தார். இவர் கிபி 1455 முதல் 1468 வரை வாழ்ந்த தமிழ் புலவர்களை ஆதரித்து வந்தார். இவர் ஊருல மொத்தம் 64 தண்டிகை புலவர் வாழ்ந்தாங்க. தண்டிகை அப்படின்னா பனிஷ்மெண்ட். இந்த 64 தண்டிகை புலவர்கள்ல அதிமதுர கவிராயர் அவர்தான் மீதி 63 புலவர்களுக்கும் தலைமை தாங்கினாரு. இந்த 64 புலவர்களுமே வேறு நாட்டு புலவர்கள் பரிசு பெற வந்தா அவங்கள நயவஞ்சகமாக ஏமாற்றி பரிசு பெற முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. இந்த ஊருக்கு தான் காலமேக புலவர் பாடி பரிசு பெறுவதற்காக வந்திருக்காரு. வரும்போதே வழியில 64 புலவர்களுமே ரொம்ப ஆரவரமா பல்லக்கல வந்தாங்க. அங்குள்ள மக்கள் அனைவரும் அதிமதுர கவிராயர் என்று கோஷம் போட்டு கொண்டாண்டாங்க. ஆனா காலமேக புலவர் மட்டும் எதுவுமே சொல்லாம இருந்தாரு. இதை கண்ட கட்டியக்காரன், ஏம்பா நீ வாய் திறக்க மாட்டியா என்று கேட்டார். கட்டியக்காரன் அப்படின்னா அனௌன்சர் ஆர் பில்டர். அதற்கு காலமேக புலவர், அதிமதுர அப்படின்னா காட்டு சரக்கு அல்லது நாட்டு மருந்து சரக்கு, இதை ஏன் கோஷம் போட வேண்டும் என்று மறுமொழி கூறினாரு. கட்டியக்காரன் இந்த விஷயத்தை அதிமதுர கவியார்கிட்ட போய் சொன்னாரு. அவரு சினம் கொண்டு காலமேக புலவரை அரசவைக்கு இழுத்து வர சொன்னாரு. பின் அரசவையில அதிமதுர கவிராயர் காலமேக புலவரை பார்த்து, நீ எம்மை விட விரைவாக கவி பாடுவாயோ, அதுவும் ஹரிகண்டம் என்ற முறையில். ஹரிகண்டம் அதன் முறை என்னன்னா, கழுத்துல கத்திய கட்டிக்கிட்டு கேட்கும் குறிப்புக்கு சரியான செயல் சொல்ல வேண்டும். சொல்லும் போது சொற்பிழை இலக்கண பிழை அல்லது சொல்ல தவறினால் கழுத்து வெட்டப்படும். இதை கேட்டு காலமேக புலவர் அஞ்சி விடுவார் என்று நினைத்தாரு. ஆனா காலமேக புலவர் ரொம்ப துணிச்சலா, யாம் யமகண்டமே பாடி உன்னை வெல்வோம் என்று மறுமொழி கூறினாரு. யமகண்டமே அதன் விதிமுறை என்னன்னா, 16 நீளத்துக்கு ஒரு ஆழமான குழி வெட்டி அதன் 4 மூலைகளிலும் 16 உயரமுள்ள இரும்பு கம்பங்கள் நாட்ட வேண்டும். அவற்றின் மேலாக 4 புறமும் சட்டமிட்டு அந்த சட்டங்களின் நடுப்பகுதியில 2 குறுக்கு சட்டங்களை இட வேண்டும். இந்த குறுக்கு சட்டங்கள் சந்திப்பதும் குழிக்கு நடுவே மேலே இருப்பதுமான பகுதியிலேயே இரும்பு சங்கிலிகளால் தாளவிடப்பட்ட உரியொன்று தொங்கும். குழியினை கட்டைகளால் நிரப்பி அதன் நடுவே ஒரு பெரிய எண்ணெய் கொப்பரியை வைத்து தீயிட வேண்டும். எண்ணெய் கொதிக்க தொடங்கியதும் போட்டியிடுபவர் அந்த உரியில் சென்று அமர்ந்து கொள்வார். பல பல வென்று தீட்டிய 8 கத்திகளை சங்கிலியின் கோத்து உரியில் இருப்பவர் தன் கழுத்தில் 4 இடையில் 4 கட்டிக்கொள்வார். குழியின்
வீட்டின் நான்கு மூலைகளிலையும் நாட்டியுள்ள தூண்கள் அருகே யானைகளை நிறுத்தி கோத்த சங்கிலிகளை அவை பற்றி இழுக்கும்படி செய்வார். இந்த நிலையிலேயே கொடுக்கப்படும் குறிப்புகளுக்கு சரியான குறிப்பு சொல்ல வேண்டும். சொல்லும் போது சொற்பிள்ளை, இலக்கண பிள்ளை அல்லது சொல்ல தவறினால் யானைகள் சங்கிலியை பற்றி இழுக்கும். இதனால கழுத்து தனியாக, இடுப்பு தனியாக எண்ணெய் கொப்பரையில் போய் விழும். இதை கேட்டு அதிமதுர கவிராய வேந்து போனாரு. நீர் மட்டும் அவ்வாறு பாடும் வல்லரோ என்று கேட்டாரு. அதற்கு காலமேக புலவர், இசையவே போட்டி நடைபெற்றது. பின் காலமேக புலவர் போட்டியில் வென்றார். மன்னர் அவருக்கு பரிசுகளை வாரி வழங்கினார். திருவாரூரில் சில காலம் வாழ்ந்த காலமேக புலவர் இறுதி காலத்துல திருவானேக்கா வந்து சிவனடி சேர்ந்தார். இவர் இயற்றிய நூல்கள் திருவானேக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்மா விளக்கம், சித்திர மடல். மேலும் இவர் ஸ்லேடை பாட்டு பாடுவதில் சிறந்து விளங்கினார். ஸ்லேடை பாட்டு அப்படின்னா ஒரு கவிதை தான், அந்த கவிதையில இரு வேறு பொருள் இருக்கும், அது பேதான் ஸ்லேடை பாட்டு. இவரை ஆசு கவி என்று அழைப்பாங்க. ஆசு கவி அப்படின்னா ஒரு கவிதையை விரைவாகவும் வேகமாகவும் எழுதுபவர்தான் ஆசு கவின்னு சொல்லுவாங்க. கவி மொத்தம் நான்கு வகை இருக்கு. ஆசு கவி, வித்ரா கவி. வித்ரா கவி அப்படின்னா விரிவாக விளக்கமாக எழுதுவது. மதுர கவி அப்படின்னா இனிமையான குரல்ல பாடக்கூடிய கவிதை. சித்திர கவி அப்படின்னா ஓவியங்களை கொண்டு புனையப்படும் கவிதை. ஒரு சாதாரண பிரசாத தயாரிப்பாளரா இருந்துட்டு தன் திறன் மேல அதிக தன்னம்பிக்கை வைத்ததாலதான் ஒரு ஊரே தவறான விஷயத்தை கொண்டாடினாலும் அது தவறுன்னு சொல்லிட்டு தன்னை ஒரு மனிதனாக எதிர்த்து நின்னாரு. இதனால கழுத்துல கத்தி வைக்கப்பட்ட நிலைமை வந்தாலும் கொஞ்சம் கூட அஞ்சாம இதைவிட கடினமான போட்டியை வெல்வன் என்று அதைவிட கடினமான போட்டியை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு அவர் வெற்றி பெற்றதாலதான் இன்னி வரைக்கும் அவர் கொண்டாடப்படுறாரு. நம்ம என்ன இவர் கிட்ட இருந்து கத்துக்கணும்னா, நம்ம எவ்வளவு கீழே இருந்தாலும் நம்ம திறன் மேல முழு நம்பிக்கை வைத்து போராடினா கண்டிப்பா நம்மளும் வாழ்க்கையில முன்னேறலாம். உண்மையாகவே காலமேக புலவர் காலத்தால் அழியாத புலவர் தான். இன்றைய தொகுப்பு காலமேக புலவர் தான். அடுத்த தொகுப்புல இன்னொரு புலவர் பத்தி பார்க்கலாம். தமிழ் என்று சொன்னானே இனிக்கும், அனைத்து மொழிகளுக்கும் முதல் துவக்கம், தமிழ் தான் நம்மை இணைக்கும், உலக தமிழன் அனைவருக்கும் இந்த நட்லியின் முதல் வணக்கம். நன்றி, வணக்கம், கீப் சப்போர்ட்.